சாந்தி. பாபோட இனிமையான மகாவாக்கியம் 1/7/2020 பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே படே படே ஸ்தானோ பார் படே படே துகான் சென்டர் கோலோ. இனிமையான குழந்தைகளே, பெரிய பெரிய ஸ்தானங்களில் பெரிய பெரிய கடைகள் அதாவது சென்டர் திறக்க வேண்டும். சர்வீஸ் கோ படானே கே லியே பிளான் பனாவும். சேவைகளை அதிகரிப்பதற்காக திட்டமிடுங்கள். மீட்டிங் கரோ விசார் சலாவோ. மீட்டிங் வைக்க வேண்டும், அதாவது சந்திப்பு கூட்டங்கள் வைக்க வேண்டும். சிந்தனை செய்யுங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஸ்தூல் வண்டஸ்தோ சப் ஜானதைகள். ஸ்தூலமான அதிசயங்களை எல்லோரும் தெரிந்திருக்கிறார்கள். லேக்கின் சப்சே படா வண்டர் கவுன்சாகே, எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் எது? ஜிசே தும் பச்சேஹி ஜானதே ஹோ, அதை நீங்கள் குழந்தைகள் தான் தெரிந்திருக்கிறீர்கள். சப்சே படா வண்டர் தோ ஏஹே ஜோ சர்வகா சத்கதி தாத்தா பாப் ஸ்வயமாகர் படாத்தேஹே, எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் இதுதான். என்ன அதிசயம்? எல்லாருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வல்லல் சுயம் பாபாவே வந்து படிப்பிக்கிறார். ஏ வண்டர்ஃபுல் பாத் பதானே கிளியே துமே அப்னி அப்னி துகானும் கா பப்கா கர்ணா படுத்தாகே, அதிசயமான விஷயத்தை சொல்வதற்காக நீங்கள் தன்னுடைய கடைகள் அதாவது பாபா சென்டரை சொல்கிறாங்க, கடைகளை நீங்கள் இன்னும் நல்ல ஷோப்படுத்தணும், அதாவது நல்ல அலங்காரம் செய்யணும். கியூங்கி மனுஷ பப்கா ஷோ தேக்கர்ஹி ஆத்தேகே, ஏனென்றால் மனிதர்கள் அதுபோல அழகாக ஆடம்பரமாக இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதற்காகத்தான் வருகின்றார்கள். தோ சப்சே அச்சா ஹே ஆர் படா துகான் கேபிட்டல் மே ஓனாச்சாயே, எல்லாவற்றை விட ரொம்ப நல்ல பெரிய கடை எங்கே தலைமையகம் இருக்கின்றதோ அங்கே இருக்க வேண்டும். தாக்கி சபாகர் சம்ஜே, மற்றபடி எல்லோருமே அங்கே வந்து புரிந்து கொள்வார்கள். ஆத்மா கோஹி அப்னே பாப்கோ யாத் கரணா, ஆத்மா தான் தன்னோட தந்தை நினைவு செய்யணும். இஸ்மி குய் தக்லீஃப் கிக்கிம் பாத்தி நெய்யே, இதில் சிரமத்துக்கான விஷயம் எதுவும் இல்லை. பல் படாயுமே டிலேபி ஹோ ஜாயே, படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அதாவது அதில் இன்னும் வேகம் வரலை. பரந்து இஸ்மிக்கா தக்லீஃபே குச்மி நெய்யே, ஆனால் இதில் எந்த சிரமமும் இல்லை. யோகா செய்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? படிப்பில் குறைவாக இருக்கலாம். சபி ஆத்மாய் பாய் பாயே, எல்லா ஆத்மாக்களுமே நீங்கள் சகோதரன் சகோதரன். ஊஸ் ரேஸ்மே ஜவான் தேஜ் தவுடைங்க, அந்த பந்தயத்தில் உலகத்தில் உள்ள பந்தயத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேகமாக ஓடுவார்கள். யாந்தோ ஓ பாத்தனையே, ஆனால் இங்கே அது போன்ற விஷயம்லாம் கிடையாது. தும் பச்சும் கி ரேஸே ருத்ரமாலமே ஃபிரோனிக்கி, குழந்தைகளாகி உங்களுடைய ரேஸ் பந்தயம் எதில் இருக்கணும்? ருத்ர மாலையில் மணியாக சுழல வேண்டும். புதி மேகே ஹம் ஆத்மோ கபி ஜாடஹே, புதியில் இருக்கின்றது நம் ஆத்மாக்களுடைய மரத்தில் இருக்கின்றோம். வாஹி ஸ்ரீ பாபா கி சப் மனுஷ மாத்திரக்கு மாலா, அது ஸ்ரீபாபோடையது, அனைத்து மனிதர்களுடைய மாலை எது. இப்படி நம்ம அங்கே சொல்ல முடியாது, எல்லா மனிதர்களுடைய மாலையும் இருக்கு. 108,16,108 அப்படி இல்லை. ஜோபி மனுஷ மாத்திரை சப்கி மாலை, என்னெல்லாம் உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லாருடைய மணிகளும் அதில் இருக்கு. பச்சே சமஜ்தேஹே நம்பர் வார் ஹர் ஏக் அப்னி அப்னி தர்மே ஜாக்க விராஜ்மான் ஹோங்கே, குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, வரிசைக்கிரமாக ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில் சென்று அவரவருடைய இடத்தில் அமர்ந்து கொள்வார்கள். பாபா எதை சொல்கிறாங்கன்னா, அதாவது மரத்தினுடைய இந்த கல்ப மரத்தினுடைய பாகங்களில் அவரவர் போய் அமர்ந்துருவாங்க. ஜோ ஃபிர் கலப் கலபுசி ஜாப்பரியா திரையங்க, பிறகு கல்ப கல்பம் அதே போன்று அதே இடத்தில் தான் வந்து கொண்டே இருப்பார்கள். இது கூட அதிசயம் இல்லையா? அவரவருடைய இடத்துல போய் ஆத்மா பரந்த அமத்தில் உட்காரும், மீண்டும் அவருடைய பாட்டை வந்து பிளே பண்ணும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றி தெரியவில்லை. உங்களில் கூட பாபா சொல்கிறாங்க, விஷால புத்தி உடையவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த விஷயத்தில் புரிந்திருக்கிறார்கள். பச்சோங்கி புதிமேகி கேள் ரணாச்சாயே, குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இந்த சிந்தனை ஓடணுங்கிறார். ஹம் சப்கோ ராஸ்தா கேசை பத்தாயே, எல்லாருக்கும் எப்படி வழி சொல்வது? இது விஷ்ணுடைய மாலை, ஆரம்பத்திலிருந்து இதனுடைய அந்த மணிகளானது எப்படி கோர்க்கப்படுது, எப்படி இதனுடைய
நிலை இருக்கிறது. அதாவது எப்படி ஒரு மரம் இருக்குன்னா அதனோட தண்டு பகுதி இருக்கு, பிறகு கிளைகள் வருது. அதே போலதான் இதுவும் என்ன, ஆத்மாவினுடைய மரம். இது சேவையினுடைய விருத்தி என்பது, அதாவது சேவையானது அதிகப்படும். எப்பொழுது அதிகப்படும் என்றால், எப்பொழுது குழந்தைகளுடைய உள்ளமானது பரந்த உள்ளமாக இருக்கணும். நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் பரந்த உள்ளத்தோட செய்யுங்க. கோய் பி சுப காரிய ஆப்பே கருணாய் ஏ பகத் அச்சாகே. எந்த ஒரு சுப காரியம் ஆனாலும் தானாகவே முன் வந்து செய்ய வேண்டும். இது ரொம்ப நல்லது சொல்றாங்க பாபா. நாமளும் என்ன பண்ணணும், சேவைக்கு ஆஃபர் ஆகும். சொல்லப்படுது இல்லையா, நீங்களே ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் தேவதா. சொல்லி செய்கிறதுக்கு பேர் என்ன, மனுஷன். கணேச கரைவு மனுஷன், கணேசபி நாகரே. சொல்லியும் செய்யவில்லை என்றால் யார் அவர், பாபா தோ தாத்தா ஹே, பாபா தோடி கிஸ்கோ கஹங்கி ஏ கரு. சொல்லியும் செய்யலை அப்படின்னா அவங்க மனிதர்களோட கீழேன்னு சொல்கிறார் பாபா. பாபா யார், வள்ளல். பாபா ஒரு பொழுதும் என்ன செய்யறதில்லை, யாருக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னெலாம் சொல்கிறதில்ல. ஈஸ் காரியமே இத்தனை லகாவும், இந்த காரியத்தில் இவ்வளோ ஈடுபடுத்துங்க அப்படின்லாம் பாபா சொல்கிறதில்ல. பாபா நீ சஞ்சாய் படி படி ராஜவுங்கா ஹாத் கம்பி பந்தனை ராத்தாய். பாபா புரிய வைக்கிறார், பெரிய பெரிய ராஜாக்களுடைய கரங்கள் ஒரு பொழுதும் மூடி இருக்காது. ராஜா ஹமேஷா தாதா ஹோத்தி. ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க, எப்போவுமே வல்லாக இருப்பாங்க. பாபா ராய் தேத்தே கியா கியா ஜாக்கர் கரணா செய்யே. பாபா வழி சொல்கிறாங்க என்னென்ன செய்ய வேண்டும். கபர்தாரிவி போகச்சையே, ரொம்ப எச்சரிக்கையாம இருக்கணும். மாயப்பர் ஜீத் பானிகே, மாயிடம் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். பகத் ஊஞ்ச் பதே, மிக உயர்ந்த பதவி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிச்சாடையுமே ரிசல்ட் நிக்கல்னே ஃபேர் ஜோ பகத் மார்க்ஸே பாஸ் ஹோத்தே உன்கோ குஷிபி ஹோத்தேஹே. கடைசியில் இதனுடைய ரிசல்ட் வெளிவரும். யார் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்கிறாங்க, மதிப்பெண் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப குஷி ஏற்படும். பிச்சாடிமே சாட்சாத்கார்த்தோ சப்கோ ஹோங்கேனா. கடைசியில் எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும் இல்லையா, பிறந்து ஊசமே கர் கேசகேங்கே. இறுதியில் காட்சி கிடைக்குது, ஆனால் அப்பொழுது காட்சி கிடைக்கும் பொழுது என்ன செய்ய முடியும், அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கின்றதோ அதுதான் கிடைக்கின்றது. முக்கியமான விஷயம் இது புருஷார்த்தம். பா பச்சோங்கோ சம்ஜாத்தே விஷால புத்தி பனோ. பாபா குழந்தைகள் புரிய வைக்கிறார், விஷால புத்தியுடையவங்களாக ஆகுங்க. தோ பச்சோ கி சர்வீஸ்க்காக பிளான் பண்ணானே, குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணணும், சேவைக்காக திட்டமிடுங்க. நீங்கள் கிராமப்புறங்களுக்கெல்லாம் போய் சென்று சேவா பண்ணணும். பாபா நிறைய உங்களுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஏழைகளுக்கெல்லாம் போய் நாலேஜ் கொடுங்க, வழி சொல்லுங்க. குது கோய் காம்னே கார்த்தே சர்வீஸ்னே கார்த்தே சிறப் ராய் தேத்தே ஏசே கரு பகத் அச்சாகே. பாபா தான் வந்து இதை செய்கிறதில்ல, ஏன்னா அவர் இறங்கி போய் செய்ய முடியாது இல்லையா, அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறார் இப்படி இப்படி செய்யுங்க, வழி சொல்லித்தரார் பாபா. நிறைய பேர் குழந்தைகள் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல நல்ல வழிகள்லாம் பாபா சொல்லி குழந்தைகளை சேவிக்க அனுப்புறார். பரந்து ஹம்கோ புருஷத்தனை நாலேஜ் போத் அச்சுஹே சப்கோ ஏ நாலேஜ் மில்னி செய்யே. அப்னைக்கு படா ஆத்மி தும்கோ சூட்டா ஆத்மி சமைச்சுதேஹே தும்கோ போத் கபர்தாரானாய். நிறைய பேர் என்ன செய்கிறாங்களாம், கேட்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது, அப்புறம் சொல்கிறாங்களா எங்களுக்கு நேரம் இல்லை. தாரணைக்காக பாபா முக்கிய சாரம் சொல்கிறாங்க. எய்ம் ஆப்ஜெக்ட்கோ சாம்னே ரக் ஃபகூர்மே ரனாயம். லட்சியத்தை முன்னால் வைத்து நாம் அப்படிப்பட்ட நஷால போதையில் இருக்கணும். மாஸ்டர் ரூஹானி சர்ஜன் பன் சப்கோ கியான் இன்ஜெக்ஷன் லகானா ஹே. மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன், அறுவை சிகிச்சை மருத்துவராகி எல்லோருக்கும் ஞானத்தினுடைய இன்ஜெக்ஷன் போடுங்க. சர்வீஸ் கே சாத் சாத் யாது காபி சாட் ரகனாய் தோ குஷி ரஹேகி. சேவையின் கூடவே நினைவினுடைய சாட் வைங்க, அப்போது ரொம்ப உங்களுக்கு குஷி இருக்கும். இரண்டாவது பாத்சீத் கரணிக்கே மேனர்ஸ் அச்சி ரகனே. அந்த பேசக்கூடிய மேனர்ஸ் நடத்தை வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஆப்க பாத் கரணி, தாங்கள் என்று சொல்லி நீங்கள் பேச வேண்டும். ஹர் காரிய ஃப்ராங்க் தில் பன்கர் கரணாய், ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளத்தோடு செய்ய வேண்டும். பரந்த உள்ளம் வச்சு செய்யணும். வரதானம் ஸ்வ கல்யாண் கே பிரத்யக்ஷ பிரமான் துவாரா விஸ்வ கல்யாண் கி சேவாமே சதா சஃலதா முரத் பவ.
சுய நன்மைக்கான வெளிப்படையான நிரூபணத்தின் மூலமாக விஸ்வ நன்மையினுடைய சேவையில் சதா வெற்றி மூர்த்தியாக ஆக. ஜேசே ஆஜ்கல் ஷரீரிக் ரோக் ஹார்ட் ஃபெயில் கா ஜாதா ஹே, எப்படி இன்றைய காலகட்டத்தில் சரீரத்தினோட வியாதி பாருங்கள், ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இருக்குது. வேசிய ஆத்தியாத்மிக உன்னதியுமே தில் சிகஸ்கா ரோக் ஜாதா, அதுபோன்று ஆன்மீக வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தில் முன்னேற்றத்தில் என்ன ஆகுதான், உள்ளம் சோர்வடைஞ்சு போகிறது, உள்ளம் கசந்து போகிற வியாதி அதிகமாக வருது. அங்கே ஹார்ட் ஃபெயில் ஆகிறது மாதிரி இங்கே உள்ளம் கசந்து போய்ட்றாங்க. அப்படிப்பட்ட உள்ளம் கசந்து போகக்கூடிய ஆத்மாக்களை என்ன செய்யணும், மாற்றணும். ஸோ ஆஸ் ஏ தில் சிகஸ்த ஆத்மாவுமே ப்ராக்டிக்கல் பரிவர்த்தனமே தேக்கனே செய் ஹிம்மத் வா சக்தி ஆசக்தி. அப்போ அந்த உள்ளம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஆத்மாக்களை என்ன செய்யணும், நடைமுறையில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பரிவர்த்தனை மூலமாக அவங்களுக்கு தைரியமும் சக்தியும் வந்துவிடும். சுனா பகவத்தே அவ தேகனாச்சா, நிறைய எல்லாருமே கேட்குறாங்க, கேட்டுட்டாங்க, ஆனால் இப்போ பார்க்க விரும்புகிறாங்க. பிரமாண் துவாரா பரிவர்த்தன் சக்தி, அதாவது அந்த நடைமுறை நிரூபணத்தின் மூலமாக மாற்றத்தை பார்க்க விரும்புகிறாங்க. தோ விஸ்வ கல்யாண் கிளி ஸ்வ கல்யாண் பேலே சாம்பிள் ரூப் மிதிகா, உலக மாற்றத்துக்காக சுய நன்மையை வந்து முதல்ல நீங்கள் சாம்பிள் அதை ஒரு உதாரண ரூபத்தில் காட்டுங்க. சுரர் பாபா தனக்கு எப்படி அதன் மூலமாக நன்மை ஏற்படுது. விஸ்வ கல்யாண் கி சேவா மே சஃலதா அமுரத் பன்னிகா சாதனையே பிரத்யக்ஷ பிரமான், உலக நன்மையினுடைய சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய சாதனம்தான் வெளிப்படையான நிரூபணம். இசைஹி பாப்கி பிரத்யக்ஷதா ஹோகி, இதன் மூலமாகத்தான் பாபாவுடைய பிரத்யக்ஷதா நடக்கும். ஜோ போல்தே ஹோ ஓ ஆப்கோ சுரூப் சே ப்ராக்டிக்கல் திகா, இதே தம்மானே நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய சுரூபத்தின் மூலமாக நடைமுறையில் வெளிப்படுத்த வேண்டும், அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். சுலோகன் தூஸ்ரோ கே விசாருக்கோ அப்னி விசாரோ சே மிலானா எஹி ஹே ரிகார்ட் தேனா, பிறருடைய சிந்தனைகளை கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு இணைக்க வேண்டும். அப்படின்னா பிறருடைய கருத்துக்களை நம்ம ஏற்று நடக்கணும், இதுதான் மரியாதை கொடுப்பது. அச்சா ஓம் சாந்தி.